சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. மேலும் இந்த வேட்டையன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காராம். உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கூட்டத்தில் ஒருவன், ஜெய்பீம் போன்ற தரமான படங்களை எடுத்த டிஜிஎன் அனவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அண்ணாத்த தர்பார் இந்த இரண்டு படங்களோட தோல்வியால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இனி அவரோட படங்கள்லாம் ஓடாது. இனிமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் நடிக்க மாட்டார். அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு, இனி இளம் தலைமுறைகளுக்கு வழிவிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இதெல்லாம் உடைச்சி எரியும் விதமாக ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தார். நெல்சன் அவர்கள் இயக்கியிருந்த இந்த படம் அந்த வருஷத்தோட மிகப்பெரும் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து பன்மொழி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி மாபெரும் சாதனை படைச்சிது. அதைத் தொடர்ந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸில் லால் சலாம் படத்தில் நடித்தார். ஒரு சின்ன கேமியோ ரோலாக இருந்தாலும் அந்த படம் சரியாக போகாததுனால மீண்டும் சறுக்கு பாதையாக மாறி போச்சு. இப்போ அதை திருப்பி சரி செய்கிற விதமாக தான் இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா படத்தோட மோதப்போகுது என அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் கங்குவா படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லை பின்வாங்கிடுவாங்களா. ஏற்கனவே கே ஐ ஞானவேல் ராஜா என்ன சொல்லியிருந்தார்னா, வேட்டையன் படத்தோட அதாவது சூப்பர் ஸ்டாரோட நாங்கள் மோத மாட்டோம், கண்டிப்பாக பின்வாங்கிடும்னு சொல்லியிருந்தாரு. அதனால் அநேகமாக இந்த கிளாஷ் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ரானா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா பச்சன், ரித்திகா சிங் போன்ற மிகப்பெரும் நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடித்ததால் மிகப்பெரும் எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உருவாகியிருக்கு. மேலும் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறதுனால இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் போலி என்கவுண்டர்ஸ் மற்றும் ஸ்கூல்ஸில் நடக்கிற ஸ்கேம்ஸ் என்னென்னு வெளிக்கொணரும் விதமாக தான் இந்த படத்தோட கதைக்களம் இருக்கும் என்று இயக்குனர் சொல்லியிருந்தார். மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் இன்னும் கூடிய விரைவிலே ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மேலும் அனிருத் தான் இந்த பாட்டையும் பாடியிருக்காராம். இந்த பாட்டோட பேர் கூட பார்த்தீங்கன்னா மனசுலாயோ அப்படின்னு வச்சிருக்காங்களாம். எப்படி ஜெயிலர் படத்தில் மனசுலாயோ அப்படின்ற டைலாக் ஹிட்டாச்சோ அந்த டைலாகையே இந்த படத்துலையும் வச்சிருக்காங்களாம். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் படக்குழு பார்க்க போகிறாங்க. ஏன்னா அக்டோபர் 10ன்னு சொல்லிட்டு தேதி சொல்லிட்டாங்க. விடாமுயற்சி படமும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரும்னு லைகா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க. இந்தியன் 2வோட தோல்வியால் வேட்டையன் படம் தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சுபாஷ் கரண் நம்பியிருக்காராம். அதனால் இனி ஒரு ஒரு ப்ரொமோஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ண போகிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெய்லருக்கான ஒரு லீடு கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரை அந்த கட்ஸை வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ எப்படி சமீபத்தில் நம்ம விஜய் நடித்த கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சோ அந்த ட்ரெய்லரை காலி செய்யும் விதமாக கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் இருக்கும் எனவும், அந்த ட்ரெய்லரில் அமிதாப் பச்சன் மற்றும் மஞ்சு வாரியர், ஃபகத் ஃபாசில் வர சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக காமிக்க போகிறதாகவும், இந்த ட்ரெய்லர் கட்ஸை வந்து பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறதாகவும், மேலும் கூடிய விரைவில் இந்த ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் பன்மடங்கு உயரும் அப்படின்னு அனிருத் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.